அனைவருக்கும் முயற்சி முரியேசனின் இனிய அன்பு வணக்கம். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அளந்து சொல்லிவிட முடியுமா என்றால் முடியும் என்கிறார்கள் அறிஞர்கள். உலகம் உருண்டை, அது எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம் எல்லாவற்றையும் அளந்து சொல்லிவிட முடியும். ஆனால் மனிதனுடைய அறிவை அளக்க முடியுமா என்று என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ஆசிரியர் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மனிதனுடைய அளவை கூட அளந்து சொல்ல முடியும். அதற்கு நான்கு வகையான அளவுகோல்களை சொல்லுகிறார். ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ, ஏக்யூ என்று அதனை சொல்கிறார். இந்த நான்கு திறன்களை கொண்டு மனிதனுடைய அறிவை அளந்து விட முடியும். ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன்ட், நுண்ணறியும் திறன் அளவு. ஒரு மனிதனுடைய சிந்திக்கிற ஆற்றல், அவன் எவ்வளவு நுட்பமாக சிந்திக்கிறான் என்பதை அளக்க முடியும். அதற்கான வாய்ப்பாடு என்னவென்றால், அவனுடைய மூளையினுடைய வயது, அவனுடைய குரோனாலஜிக்கல் ஏஜ் என்று சொல்லக்கூடிய கால வயது, இதால் வகுக்கிற போது வருகிறது தான் ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன்ட். சராசரியாக ஒரு மனிதனுக்கு 90 to 100 வரை இருக்குமா, இதான் இன்டெலிஜென்ட் கோஷன், ஒரு மனிதனுடைய சாதாரண அளவு. வில்லியம் ஸ்டோன் என்பவர் தான் முதலில் இந்த கோட்பாட்டை கண்டுபிடிக்கிறார். அவர் தான் இந்த பெயரையும் கொண்டு வந்தது. இன்டெலிஜென்ட் கோஷன் என்பதையும் அவர் தான் 1912 முதன்முறையாக கொண்டு வந்தார். பொதுவாக இந்த நுண்ணறியும் திறன், ஐக்யூ இருக்கிற மனிதர்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கும், பகுத்தறிகிற திறன் இருக்கும், எந்த ஒரு செய்தியையும் சொல்லுகிற போது உடனே புரிந்து கொள்ளுகிற தன்மை, வேகமாக கற்றுக்கொள்ளுகிற ஆற்றல், சிக்கலானவற்றையும் புரிந்து அதற்கு தீர்வு சொல்லுகிற உத்தி, சுற்றுச்சூழலை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளுகிற தன்மை, பறந்துபட்டு எதையும் சிந்திக்கிற போக்கு, இதுவெல்லாம் ஒரு ஐக்யூ நிறைந்த ஒரு மனிதருக்கு இருக்கும். நினைத்ததை அப்படியே சொல்லிவிடுவார், அதுதான் இன்டெலிஜென்ஸ் என்பது. இதற்கு அடுத்த நிலை ஒன்று இருக்கிறது. நீங்க சொன்னீங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க பதில். ஒரு 10 digit நம்பரை கொடுத்து அந்த இன்னொரு 10 digit நம்பரால வகுத்து சொல்லுங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கு பேர் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ட்டை விட இன்னும் சூப்பரா அது வேலை பார்க்கும். அதுக்கு உத்திலாம் இப்படிதான் அது வேலை செய்யணும்லாம் சொல்லவே முடியாது, அப்படி செய்யக்கூடியது. எனவே இந்த நுண்ணறியும் திறன் அளவு இருக்கிறதே, அது அதிகபட்சமாக 180 வரை இருக்குமா. ஐன்ஸ்டீன், ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இந்த மாதிரி மனிதர்களுக்கு 150 கூடுதலாக இது இருக்கும். நம்மை போன்ற மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு 100, 110 வரைக்கும் இருக்கும், 130 கூட சிலருக்கு இருக்கும். அறிஞர்களுக்கு 150 மேலெல்லாம் இருந்திருக்கிறது. எனவே நுண்ணறியும் திறன் மட்டும் ஒரு மனித வாழ்க்கைக்கு போதுமா என்றால் பத்தாது. அடுத்து இக்யூ என்று ஒன்று சொல்லுகிறார்கள், எமோஷனல் கோஷன்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒரு புத்தகம், நல்ல டேனியல் கோல்மேன் எழுதிய புத்தகம் என்று. இவர் சொல்லுகிறார், 80% வாழ்வில் உணர்ச்சி, 20% தான் அறிவு என்று. அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இருக்கிற நுட்பத்தை சொல்லுகிறார். பொதுவாக இந்த எமோஷனல் உணர்ச்சியை கையாளுவதற்கிறது, அதுதான் பெரிய யுக்தி. இதனையும் அளந்து சொல்ல முடியும் என்று சொல்கிறார். இந்த மாதிரி எமோஷனல் கோஷன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், நேர்மையான மனிதர்களாக இருப்பார்கள், பொறுப்புள்ள மனிதர்களாக இருப்பார்கள், எதையும் அக்கறையோடு செய்யக்கூடியவர்களாகவும் பணிவு நிறைந்தவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். தன்னை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இருக்கும், செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்கிறோமே, அது அந்த மனிதர்களுக்கு இருக்கும். சவால்களை எதிர்கொள்ளுகிற துணிச்சலும் ஆற்றலும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். சுய உந்துதல் இருக்கும், தானாக இதை செய்ய வேண்டும், செல்ஃப் மோட்டிவேட்டட் என்று சொல்வார்கள். சில பேருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் சொல்லி திருவிக்கிட்டே இருக்கணும், அப்போதான். அதனாலதான் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை படி படி படின்னு சொல்லிட்டு இருக்கணும், சில பிள்ளை தானா படிக்கும். அந்த மாதிரி இந்த எமோஷனல் கோஷன் நிறைந்த மனிதர்கள் சுய உந்துதலை பெறுவார்கள், மற்றவர்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள், அதை போல சமுதாய நல்லுணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இதற்கு சரியான காமராஜரை சொல்றோம், உணர்ச்சி வயப்படாமல்
எதையும் கையாளுகிற தன்மை கொண்ட மனிதராக அவர் இருந்தார் என்று சொல்வார். அதற்கு அடுத்தது சமூகத்தோடு வாழ்வதற்கான திறன் அளவு, சோசியல் கோஷன்ட், எஸ்கியூ என்று சொல்வார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூக நிலையில் யார் நீ என்பதை உணர்த்துவதே இந்த எஸ்கியூ தான். எனவே சமுதாய உறவினை புரிந்து கொண்டு வாழ்கிற தன்மையில் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய், இதையும் சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக் எழுதிய கோல்மேன் சோசியல் இன்டெலிஜென்ஸ் என்றும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக இப்படி கூட சொல்லுகிறார்கள், சோசியல் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என்றும் இதனை வகைப்படுத்துகிறார்கள். எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டும் இணைந்ததாகத்தான் இந்த சமூக வாழ்வியல் திறன் அளவு என்கிற அளவை சொல்லுகிறார்கள். இந்த சோசியல் கோஷன்ட் அப்படிங்கிறதுல இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த சோசியல் கோஷன் குறைவாக இருக்கிற மனிதர்களுக்கு நீண்டகால நண்பர்கள் என்பவர்கள் இருக்க மாட்டார்கள். சமூகத்தோடு ஒன்றி வாழ்கிற தன்மை இல்லாத மனிதர்கள் தான் தோற்று போகிறார்கள். ஐக்யூ கூட்டல் இக்யூ ஈக்குவல் டு எஸ்கியூ என்றொரு ஃபார்முலா உண்டு. இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டும் எமோஷனல் கோஷன்ட்டும் யாருக்கு மிகச் சரியாக வருகிறதோ அவர்கள்தான் சோசியல் கோஷன்ட் என்று சொல்லக்கூடிய சமூக நுண்ணறிவு திறன் அளவிலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கோஷன்ட் அட்வர்சிட்டி கோஷன்ட். அதாவது நாம் என்ன எதிர்பார்த்து வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறதோ திடீரென்று அதில் ஒரு மாற்றம் வருகிற போது அதனை எதிர்கொள்ளுகிற திறனாளது. தனியாக இருக்கிற போது சில பேர் ரொம்ப நல்லவனாக இருப்பான், திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப எங்கேயாவது ஓடிடுவான், அவனால் நிற்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களினுடைய திறன் அளவு தான் அவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். அந்த அட்வர்சிட்டி கோஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதல்ல பால் ஸ்டோல்ஸ் என்பவர் 1997 கொண்டு வந்தார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அட்வர்சிட்டி கோஷன்ட் டேர்னிங் ஆப்ஸ்டக்கிள் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாம் எப்படி வாய்ப்புகளாக மாற்றுவது, அதுதான் அட்வர்சிட்டி கோஷன்ட். தனக்கு ஒரு பெரிய அதிகாரி தனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிற போது அந்த பொறுப்பை எவன் துணிந்து கையில எடுத்துக்கொண்டு எதிர்கொள்கிறானோ அவன் தான் வெற்றியார். எதிரடையான சூழல்களை எதிர்கொள்ளுகிற திறன் அளவு, தடைகளை தாண்டி வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள், இதுவெல்லாம் அட்வர்சிட்டி கோஷன்ட் என்பது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமேயானால் அவனுக்கு இன்டெலிஜென்ட் கோஷன், எமோஷனல் கோஷன், சோசியல் கோஷன், அட்வர்சிட்டி கோஷன் இந்த நான்கு திறன் அளவுகளும் இருக்கிற மனிதனால் தான் வெற்றி கொள்ள முடியும். அட்வர்சிட்டி கோஷன்ட் எதிரடையான சூழல்களை சமாளிக்கிற திறன் இருக்கிறதே, அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்காது, விடாமுயற்சியோடு எதையும் தொடர்வார்கள், நீண்ட ஆயுள் இருக்கும், சூழலுக்கேற்ப தன்னை வடிவமைத்துக் கொள்வதிலே வல்லவர்களாக இவர்கள் திகழ்வார்கள். இந்த நான்கு கோஷன்ட் என்று சொல்லுகிறோமே, இந்த திறன் அளவுகளை தாண்டியும் சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட், கிரியேட்டிவ் கோஷன், ஜீனியஸ் கோஷன்ட், விஷன் கோஷன், டிஜிட்டல் கோஷன் என்று நிறைய புதுசு புதுசாக இன்றைக்கு வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட நமக்கு அடிப்படையாக தேவை இந்த நான்கு திறன் அளவுகள். அமெரிக்காவிலே பள்ளிகளிலே K-12 ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் கிண்டர் கார்டனிலிருந்து +2 வரை படிக்கிற அந்த மாணவர்களைத்தான் K-12 ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். இவர்களுக்கு இந்த நாலு கோஷன்ட்டும் எப்படி இருக்கிறது, இவருடைய இன்டெலிஜென்ட் அளவு, எமோஷனல் அளவு, சோசியலி மிங்கிளாகிற தன்மை, இதை ஒரு டெஸ்ட் வைக்கிறார்கள். அதுக்கு பேர் டெரானோவா டெஸ்ட் என்று பெயர். டெரானோவா டெஸ்டின் மூலம் குழந்தைகளினுடைய இந்த ஆளுமை திறனை கண்டுபிடிக்கிறார்கள். தமிழகத்திலே குறிப்பாக இந்தியாவில் மாண்டிசோரி கல்வி முறையிலே இந்த பயிற்சி, இந்த தன்மையை அதிகமாக உருவாக்கப்படுவதாக சொல்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமேயானால் இந்த நான்கு கோஷன்ட்டும் அடிப்படை தேவைகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த முயற்சி முருகேசன் என்கிற சேனலை தொடருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழால் இணைவோம், தமிழால் வேறுவோம். நன்றி, வணக்கம்.